ராசி சிம்ம லக்னத்திற்கான ஐப்பசி மாதத்துக்குரிய பலன்களை வந்து காணவிருக்கிறோம். சிம்ம ராசிக்கு இந்த மாதம் வந்து சிந்தனை தெளிவோடு செயல்பட்டால் அனைத்தும் சிறப்பான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல வந்து இந்த மாதம் வந்து நீச நிலையில் பயணிக்கிறார். பாக்கிய அதிபதியும் பலன்ல சென்று நீசம் அடைந்து விடுவார். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு எப்பவும் வந்து தொழில் ஏற்கனவே வந்து ஒரு பிரச்சனையாவே சென்று கொண்டிருக்குது. இந்த மாதம் எப்படிமா இருக்கும் அப்படின்றப்போ வேலை பலு கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ தசா புத்திலாம் இப்ப சிறப்பா போகல அப்படின்னா ஒரு வேலை செய்யற இடங்கள்ல ஒரு பொறுமை நிதானம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடைபிடிச்சிருங்க. புதிய முயற்சிகள்லாம் எதுவும் இந்த மாதம் போட வேண்டாம், இருப்பதை வைத்து கடந்து வந்துருங்க. ஏன்னா நீங்க எத்தனை தடவை போனாலும் அந்த வேலையில வந்து ஒரு திருப்தி இருக்காது. ஒரு முயற்சி பண்ணாலும் அந்த போன இன்டர்வியூல எல்லாம் வந்து கொஞ்சம் தாமதமாக, இப்ப நீங்க போடக்கூடிய முயற்சிகளுக்கு தாமதமான ரிசல்ட் தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்க அந்த ஒரு தடவை ரெண்டு தடவை போன உடனே அங்க ஒரு மனத்தெளிவு வந்துடும். அதனால உங்களுடைய ஆய்ந்து அறிந்து வைத்து கொண்டு உங்க முயற்சி ஸ்தானாதிபதி இந்த மாதம் வந்து உங்களுக்கு 4-5 இடத்துலதான் இருக்காரு. அதனால குடும்ப உறுப்பினர்களின் தேவையை வந்து பார்த்து பார்த்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். பண்டிகை நாட்களாக இருக்கிறதுனால அதற்கான பண உருவாயெல்லாம் கிடைக்கும். உங்க வேலைக்கான முயற்சிகள் இந்த இன்டர்வியூ இதெல்லாம் வந்து தாராளமாக நீங்க அத முயற்சிகள் போடுவதை மட்டும் என்னைக்குமே தடைபட்டு விட்டுறாதீங்க. ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவுக்கான முயற்சிகளை மட்டும் தாராளமா போட்டு அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. தொடர்ந்து செய்யும் போதுதான் நமக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும். நம்ம முடிவெடுக்காத வரைக்கும் அந்த முயற்சி வந்து அந்த செயல் வந்து தடைபடாது. ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாலே அந்த செயல் தடைப்படக்கூடாத அளவுக்கு பல தடைகள் வரும். அதனால நம்ம தடைகள் எல்லாம் தாண்டி செயல்படும்போது, ஏன்னா நம்மளுடைய 6-ஆம் அதிபதியே சனீஸ்வர பகவான் தான். தொழில் ஸ்தானம் அதாவது நம்ம சர்வீஸ் ஸ்தானம் ஒரு இடத்துல போய் வேலை செய்யறதுனாலே அதுதான். அப்ப நம்ம ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வேலைக்கு வந்து முயற்சி பண்றோம்னா அப்ப வந்து நமக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து நிறைய தடைகள் வரும். அந்த தடைகள் எல்லாம் தாண்டிதான் நம்ம இந்த மாதம் வந்து ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழில் செய்யற இடத்துல மட்டும் கவனம் வச்சுக்கணும், இது மட்டும் நல்லா வந்து மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. ஒரு தசாபுத்தி எல்லாம் சிறப்பு இல்லைன்னா வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துடுறேன்னு கொஞ்சம் அவசரப்பட்டுடக்கூடாது. இப்ப ஒரு கம்பெனிக்கே பேப்பர் போடுறோன்னா நம்ம வந்து வேலை கிடைச்ச பிறகுதான் இளைஞர்கள் எல்லாம் முடிவு எடுக்கணும். அவசரப்பட்டு நான் வந்து பேப்பர் போட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வேலை கிடைக்கணும்னு தைரியத்துல, ஏன்னா எனக்கு குவாலிபிகேஷன் இருக்குன்னு அப்படின்னு நம்ம ஒரு கூட்டு தைரியத்துல பண்ணிட்டு வந்துடும் இல்லையா. அதெல்லாம் இந்த மாதம் செய்யக்கூடாது. மத்தபடி இந்த மாதம் வந்து உங்களுடைய சுப விரயங்கள் வந்து அதிகரிக்க கூடும். ஒரு வீட்டுல ஒரு பண்டிகை கால செலவு ஏற்கனவே சொன்ன மாதிரி அதற்கான ஒரு லோன் எல்லாம் கிடைக்கிறது, ஒரு கடன் கிடைக்கிறது இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த காலகட்டம் கடன் விஷயத்துல அதே போல பணம் குடுக்கல் வாங்கல ஜாமீன் சார்ந்த விஷயத்திலாம் கொஞ்சம் வந்து கவனமாகவே இருங்க. தசாபுதி சிறப்பு இல்லை, இப்ப கடன் எல்லாம் வாங்க போனீங்கன்னா தேவையில்லாத கூடுதல் கடன் ஆயிடும். நம்ம ஒண்ணு வாங்க போவோம், அந்த இடத்துல வந்து நம்ம இன்னும் வந்து விலை வந்து கொஞ்சம் கூட கொடுத்து வாங்கணும், இல்ல ஒரு அதிகப்படியா வாங்குற சூழல் எல்லாம் ஏற்படும். மற்றபடி சுப நிகழ்வுக்கான பேச்சுவார்த்தை, சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, பெண்களுக்கு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, உங்க எண்ணங்கள்லாம் ஈடேறிடும். இந்த கமலுக்கு ஏத்த மாதிரி நான் அந்த ஒரு நெக்லஸ் வாங்கணும்னு நினைச்சேன், பட்டுப்புடவை வாங்கணும்னு நினைச்சேன்னு உங்களுக்கு எல்லாம் பூர்த்தி ஆயிடும். அதே போல தீபாவளி பண்டிகையில் வரக்கூடிய அந்த சகோதர உறவுக்கான அந்த வழிபாடு அதெல்லாம் நீங்க இது அந்த பிறந்த வீட்டு சீரையும் நீங்க பெற்றுக்கொள்ளிடுவீங்க மன மகிழ்வா. 1000 வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மனசோர்வு இதெல்லாம் எங்களுக்கு போய்கிட்டு இருந்தாலும் எங்க கடமைகளை நாங்க திறம்பட செஞ்சிடறோமா அப்படின்ற ஒரு மன சந்தோஷமும் ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம சூழலைதான் தெரிஞ்சு போச்சு. இந்த காலகட்டம் கொஞ்சம் இன்னும் நம்ம நம்பிக்கைய நம்ம வந்து ஒரு இறை வழிபாட்டோடு நம்ம முயற்சிகளை போடும்போது இந்த காலத்துல நம்ம வந்து நல்லா ஒரு தைரியமா கட்ஸா இருக்கலாம். சிம்மன்னாலே ஒரு வந்து தைரியம் ஒரு துணிவு அது இயற்கையாக இருக்கும். அதுக்கு வந்து வரக்கூடிய அந்த தெம்பும் தைரியமும் அளப்பிற்கரியதுன்னு சொல்லணும். அதனால மாச சிம்ம ராசிக்கு ஒரு கடன் இருக்குது, அதே போல நான் வந்து ஒரு உடல் குறைபாடா நான் வந்து அவஸ்தப்படுறேன்றவங்களாம் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. கடன் எல்லாம் தேவைக்கு அதிகமா வாங்கிடாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சிலர்லாம் வந்து இந்த காலகட்டம் ஒரு இடம் ஒரு வீடு வண்டி வாகன யோகம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லியான வாய்ப்பெல்லாம் அதிகமாகவே இருக்கு. என்ன ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுது இது நமக்கு தேவைதானா, ஒரு வேலை விஷயத்துல முடிவெடுக்கும் போது நல்லா ஆராய்ந்து நம்ம முடிவெடுக்கிறோம், நம்ம சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம முடிவெடுக்கிறோமா. அதே மாதிரி கடன் வாங்கும் பொழுது வாய் வார்த்தைகள் தேவையில்லாம நம்ம அவசரப்பட்டு
கமிட்மெண்ட் கொடுத்துடக்கூடாது, அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்க, ஏன்னா உங்களுக்கு கண்டக சனியாக சனீஸ்வர பகவான் இருக்காரு, அவர் 9ஆம் இடத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த காலகட்டம் வந்து தந்தையுடைய உடல் ஒரு உடல் ஆரோக்கியத்துல இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுப்பது. இந்த காலகட்டம் வெளியூர்ல வந்து ஒரு சிலருக்கு சொத்து வாங்குற அமைப்பு எல்லாம் கூட இருக்கும். ஒரு நீண்ட தூர ஒரு ஆன்மீக பயணம் தான் சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் இந்த மாதம் கூடுதல் கவனமாக இருப்பது சிம்மராசிக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மத்தபடி நீங்க வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்துட்டீங்கன்னா ரொம்ப லாவகமாக இந்த மாதத்தை வந்து கையாண்டு வந்துடலாம். ஒரு நார்மல் வருவாய் இருக்கும். எல்லா செயல்களுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பண தேவைகள் அதற்கான ஒரு செலவுகள் எல்லாமே வரவும் செலவும் உங்களுக்கு சரிசமமா இருக்கும். அதாவது நம்ம செலவு இருக்குது வரவு இல்லையன்ற கவலை கிடையாது. வர்ற பணம் நம்ம தேவைக்கான வரவு நிச்சயம் உண்டு. இந்த காலகட்டம் வந்து செய்யக்கூடிய இறை வழிபாடு என்னன்னு செஞ்சீங்கன்னா கேட்டீங்கன்னா முருகனுடைய வழிபாடு இந்த மாதம் நீங்க அவசியம் வச்சுக்கணும். கந்த சஷ்டி வழிபாட ரொம்ப சிறப்பா வழிபடுங்க. அதற்கும் ஒரு தனிப்புத்தி வந்து நமக்கு தரப்பட்டிருக்கு. இந்த 6 நாள் சஷ்டி 7வது நாள் திருக்கல்யாணத்தோட பாருங்க. ஏன்னா முருகன் தான் இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தியாக கையில இருக்கக்கூடிய வேலுக்கு அவ்வளவு மகத்துவம். நமக்கு எல்லா கோள்களையும் வந்து நமக்கு சாதகமாக்கி கொடுக்கக்கூடிய கடவுள் வந்து நம்மளுக்கு முருக கடவுள் தான். அவரை நீங்க வழிபடும் பொழுது உங்களுக்கு பாக்கியமும் சுகஸ்தானமும் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிம்ம ராசிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.